இந்த அரசவைக்கு வர வேண்டும் என்றால் எப்படி வர வேண்டும் சொல்லுங்க? அடக்கடா நீங்க அடக்கமே இல்லையே. இருவரும் மாலை கொண்டு வந்தீங்க, யாருக்கு போடணும்? என்ன மாலை? மாலையா? மாலை உனக்குதாங்க போடணும். ஏன்னா ஏன் கேக்குறீங்களா? இப்ப மாலை எல்லாம் சைஸா கட்டின்னு வரோம், என்னடா சொல்லுங்க, கொட்டையரிக்கு போகுது எதுக்கு சொல்லுங்க? எனக்கு முன்ன வந்து போறோம் பின்னாடி போலாம். என்ன வேலை உனக்கு? நீங்க ஐயோ, ஏன் பொண்டாட்டி கேக்குறேன்? அங்க கேக்குறேன். ஆமாங்க, நான் ஊர் ஊரா போய் கத்துறதுக்கு கொட்டினா எனக்கு ஒரு தோசை வைக்கிறேன், நீ வீட்டுல காலாட்டம் வைக்கிற உனக்கு ரெண்டு தோசை நான் கேக்குறேன். நீ கேட்ட அதுக்காக நான்றா என்ன சொல்ற? ஊரு புள்ள போய் சுத்திட்டு வருவேன், நான் உங்களுக்கு ரெண்டு தோசை வைக்கணும். இருக்கிற வேலையில நான் தானே ஈத்து போல. சரி, எனக்கு தான் ரெண்டு தோசை நான் சொல்றேன். சரி, ரெண்டு பேருக்கும் சரியான சண்டை நடக்குது. சண்டை நடக்குது. செந்தூள் செந்தூள் பறக்கு பறக்குது. தோசை யாரும் சாப்பிட தேவையில்ல. உனக்கு எனக்கு ஒரு போட்டி. என்ன போட்டி? என்ன போட்டின்னு கேட்டா கதவு சாத்து பாய போட்டு. சரி, தப்பா நினைக்காத, சொல்லிட்ட. கதவு சாத்து பாய போன எதுக்கு சொன்ன? யாரு வந்து கூப்பிட்டாலும் ஊங்கொட்ட கூடாது. அப்படி ஊங்கொட்டதுக்கு ஒரு தோசை, ஊங்கொட்டாருன்னு ரெண்டு தோசை இது போட்டி சொன்ன உடனே பொண்டாட்டி போட்டில் ஒத்துக்கணும் பாய போட்டு நாங்க கதவு சாத்தி நாங்க பார்த்துக்கணும் பார்த்துட்டோம் நிஜமா இந்த மூணு தோசைக்கு மூணு நைட் ஆகி போச்சு ஏண்டா நானும் ஊங்கொண்ண பாடல் என் பொண்டாட்டி ஊங்கொண்ண பாடல்ல இவ ஊங்கொட்டன்னா பாத்துங்கிற நான் ஊங்கொட்டணும் அவ பாத்துங்கறான் கதவு திறக்கல எப்ப ஊர் மக்கள் எல்லாம் ஏன் ஊட்டான பொண்ணு குடிட்டானுங்க. வாசக்கால
சொல்லிருப்பாங்க சொல்லிருப்பாங்க. எனக்கு வந்தது கோபம், நான் ஊரு கட்டணும் வச்சுதான் செவல் நாய் வாரி மூடும். நான் இந்த மாதம் 50,000 அட்வான்ஸ் நான் புதுசா வாஸ்துக்கால வச்சுக்கிறேன், கவனம் எடுக்க போறேன் அப்படின்னு கேட்கலான்னு பாக்குறேன். போ வருது தோசை ஒன்னா குடும்பம், அதனால நீ பேசல. நான் பேசலப்பா சாமி. சரி எப்ப கதவு வீச்சானுங்க, எங்க ரெண்டு பேரும் வேற எதை போட்டாங்க, ஜனம் மொத்தம் முரண் கத்துது ஜனம். மார்கழி மாசம் பங்குனி வெயில். அறிவு கடை உனக்கு அறிவு அடமான போட்டேன் படங்க. புத்தி இருக்கா உனக்கு? புத்தி போய்க்கும் போட்டு தான் இங்க வந்து உதவாங்க கிடக்குறேன் நான். சித்திர மாசம் என்ன வெயில் காயா? நான் மெலாத்திருக்கிறேன் பழகத்த அறிவட்டம். இவங்க தலையில தண்ணி ஜில்லுன்னு ஊத்துனாங்கல்ல, நான் அப்ப சொல்றேன் நான் பாருங்க, தண்ணி ஜில்லுன்னு ஊத்தாதீங்க உடம்பு கட்டுப்படும், கொஞ்சம் சுட வச்சு ஊத்துக்கிட்டான்னு சொல்லான்னு பாக்குறேன். தோசை ஒண்ணா போடும் பழகு. அதனால நீ சொல்லல எப்ப சுருக்காடு தீங்க கிடையாது. அங்கத்தான் பாக்கணும் என் பொண்டாட்டி கூந்தலையே என்ன நீட்டுன்ற. அப்படியா நீட்டு நீட்டு? ஓஹோ ஒரு 5 அடி இருக்குமா கேக்குறியா? அதை விட நீட்டு, அதை விட நீட்டு. அடி இருக்குமா? அதுவும் நீட்டா? 20 அடி. அடா அதை கூட நீட்டு பெரியமா வச்சிருப்பான் கூந்தல். பொண்டாட்டி கூந்தல தச்சு விட்டாலும் போதும், இந்த தாலி சேட தாண்டாது. காதுக்கு என்ன சொல்ல என் பொண்டாடி தலை மோட்டில் வச்சாங்க கொல்லிய கொல்லி இவளுக்கு கொல்லி வச்சதுல அணை நேர்ச்சி போயிருந்தது சுமார கூடாதா? நான் சுமார கூடாதா? அடியா உனக்கு ஒண்ணு எனக்கு ரெண்டு. எப்படியா உனக்கு ஒண்ணு எனக்கு ரெண்டு? சுருக்காட்டுல யாரா இருக்கா தல்லாரி கிராமத்தார மூணு பேர் தான் சுருக்காட்டு இருக்கிறாங்க நினைச்சுக்கோங்க. அடாடே போனே அந்த நம்மளுக்கு தான் ஒண்ணு ரெண்டு கணக்கு போடுது அப்படின்னு நினைச்சுனா அவங்க வாடா அவங்க முன்னாடி நாங்க போட்டா ஓடி வீட்டுல பார்த்தா மூணு தோசை நாய் துண்டி வெளியே வருது. ஏண்டா காலத்தாவது உண்டால் கட்டு கதை சொல்லி தோசை கதை சொல்லுவாங்க படங்க. இட்லி கதை இதெல்லாம் என்ன நாடகத்தை வந்து பேக்கை வச்சுட்டு போய் சாப்பிட்டாங்க வேணு பின்னாடி பார்த்தா மொத்தம் கனவு பழகுது. கனவு அப்படி கிடையாது இந்த சூரிய வர்மா அவரு நான் ஊரு நடக்கா ஏய்.
என்னடா பாருங்க உன்னோட பெரிய ஒரு மரியாதை இந்த சூரியவர்மாவை சூரியவர்மா கட் பண்றவன் கட் பண்றவன் போன வாரம் ஐயாவை கட் பண்ண பாரு வெளிநாடு சென்றிருக்கிறார். படிப்பு முடித்து விட்டு இன்று நாட்டுக்கு ஒரு செய்தி. இந்த செய்தியை பொண்டாட்டியா போடாட்டியா மகாராணி இந்நாட்டு ராணி மகாராணி புறப்பட அவளுக்கு